அத்திட்டத்தை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, இதோ நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல நம் கடவுளுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தார். பிரியமான அன்பு சகோதரங்களே, நாங்கள் எங்களை எல்லாம் வல்ல ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வாழ பழக வேண்டும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. எங்களை ஆண்டருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுது அவர் ஏற்ற காலத்திலே உயர்த்த ஆயத்தமாயிருக்கிறார். ஒன்று பேதுரு 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாம் வல்ல அவருடைய கரத்திலே நீங்கள் தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உயர்த்த ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நலன்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். அனை மரியாள் லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடலை சொல்லுகிறார், என் அடிமையின் தாழ்நிலையே அவர் கண்ணோக்கினார் என்று சொல்லி. ஆண்டவர் சமூகத்திலே நாம் எங்களை அடிமைகளாக தாழ்த்துற பொழுது அவர் எங்களை கண்ணோக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அவர் எங்களை உற்று நோக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எங்கள் சிறுமையை கண்ணோக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே அழகாய் சொல்லுகிறார், அவர் ஏழைகளை குப்பையில் நின்று தூக்கி கண்மலையில் உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறார். எல்லாம் அவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பார். உண்மையல்லாமல் எங்களுக்கு யாரு உண்டு ஆண்டவரே என்று, உண்மையல்லாமல் எங்களுக்கு எது உண்டு ஆண்டவரே என்று சொல்லி, எங்கள் கண்மலையும் நான் நம்பும் கோட்டையும் அரணும் நீரே ஆண்டவரே என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? இதய கண்மலை நீர்தானே
நமஸ்காரமும் என்றென்றும் உமக்கே உரியது எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.